Dear teachers, good morning. PG TRB Physical Director exam kaham. Indu nam padikka pogum topic Tools and Technique Use of Results. Innum paadathil Observation Method, then Questionnaires and Checklist ahiya moondu tools ayum patti padikka pogindrom. First, we study about observation method. What is observation? Observation means the researcher will observe the subject or the particular thing. Observation method naale uttunokkal, allava uttunokkal enbadhu researcher will observe the subject or the particular thing. Aayu seibavar kurippitta paadathaiyo allathu kurippitta objectaiyo உற்று நோக்குவது கவனிப்பது அதுதான் எனது அப்சர்வேஷன் மெத்தட். ரைட்டிங் ஸ்கேல் இஸ் எ டூல் ஆஃப் அப்சர்வேஷன் மெத்தட். அப்போ டூல் ஆஃப் அப்சர்வேஷன் மெத்தட் எது என்றால் ரைட்டிங் ஸ்கேல், அதாவது கூர்ந்து உற்று நோக்கக்கூடிய அந்த ஆய்வாளர் உற்று நோக்கக்கூடிய விஷயங்களை எழுதி வைப்பது தான் என்னது ரைட்டிங் ஸ்கேல் என்பது. அதுதான் என்னது இங்கே டூல் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகே, தென் இட் எக்ஸ்பிரஸ் தி ஒப்பீனியன் ஆர் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி பர்சன் ஆர் சிச்சுவேஷன். இது எதை வெளிப்படுத்துவது என்றால் அந்த பர்சன் ரெண்டா அந்த சூழலுடைய ஒப்பீனியனையோ ரெண்டா பெர்ஃபார்மன்ஸையோ வெளிப்படுத்தும் வகையில் அமையும். இல்லை, அந்த குறிப்பிட்ட நபர் அல்லது அந்த சூழல் அதனுடைய உற்று நோக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஆளுடைய அல்லது குறிப்பிட்ட சூழலுடைய பெர்ஃபார்மன்ஸையோ அல்லது ஒப்பீனியனையோ வெளிப்படுத்தும் வகையில் இந்த அப்சர்வேஷன் மெத்தடானது அமையும். ஓகே, இதுதான் அப்சர்வேஷன் மெத்தட். அவ்வளோ சிம்பிள் தான். அப்சர்வேஷன் மீன்ஸ் தி ரிசர்ச்சர் வில் அப்சர்வ் தி சப்ஜெக்ட் ஆர் தி பர்டிகுலர் திங். ஐடி ஸ்கேல் இஸ் தி டூல் ஆஃப் அப்சர்வேஷன் மெத்தட். இட் எக்ஸ்பிரஸ் தி ஒப்பீனியன் ஆர் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி பர்சன் ஆர் சிச்சுவேஷன். த நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் குவஸ்டினரி. According to John Best, questionnaire is a set of questions logically arranged in a sequence and used when factual information is needed. Questionnaire na enadhem adhaavadhu John Best endra questionnaire enna vilakkam kodukkindrad endral questionnaire is a set of questions logically arranged in a sequence. இல்லவா, அதாவது கொஸ்டின்ஸ் எல்லாம் லாஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணி வைக்கப்பட்டுள்ளது தான் என்னது கொஸ்டினரி. இந்த கொஸ்டினரி எதுக்கு பயன்படும் என்றால் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இஸ் நீடட், இல்லை குறிப்பிட்ட உண்மையான தகவல்களை வழங்கும் வகையில் வழங்க தேவையானதாக அமைவது தான் என்னது இந்த கொஸ்டினரி. ஓகே, தென் தி கொஸ்டினரி எஃபெக்ட்ஸு மன்னிக்கவும் எலிக்ஸு சப்ஜெக்ட்ஸ் ஃபீலிங்ஸ் பிலீவ்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் பர்செப்ஷன்ஸ் அது ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் சம் சாம்பிள் ஆஃப் இன்க்ளூட்ஸ். கொஸ்டினரி எதை வெளிப்படுத்தும் என்றால் ஃபீலிங்ஸு பிலீவ்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் பர்செப்ஷன்ஸ் அதாவது நம்பிக்கைகள் கான்செப்ட்ஸ் ஐடியாஸ் அது ஆட்டிடியூட்ஸ் அதாவது அணுகுமுறை ஆஃப் சம் சாம்பிள் ஆஃப் இன்க்ளூட்ஸில் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையில் அமைவது தான் எனது கொஸ்டினரி. தென் கொஸ்டினரி விர்ச்சுவலி இஸ் தி ஹார்ட் ஆஃப் எ சர்வே ஆப்ரேஷன். சர்வே மெத்தடில் இல்லைன்னா சர்வே ஆப்ரேஷனில் இதயமாக அமைவது தான் என்னது இந்த கொஸ்டினரி. தென் ஓப்பன் ஃபார்ம் கொஸ்டினரி இஸ் ஏ மேஜர் டூல் யூஸ்டு எ டிஸ்கிரிப்ட் ரிசர்ச் ஸ்டடீஸில். இப்போ மேஜர் டூல்ஸ் இன் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடீஸாக இது ஓப்பன் ஃபார்ம் கொஸ்டினரி. இல்லை ஓப்பன் ஃபார்ம் கொஸ்டினரி என்பது விளக்கமாக படிக்கக்கூடிய ஆய்வுகளில் விளக்கமான ஆய்வுகளில் மேஜர் டூலாக அமைவது தான் என்னது இந்த ஓப்பன் ஃபார்ம் கொஸ்டினரி. ஓகே, டூ டைப்ஸ் ஆஃப் கொஸ்டினரிஸ், ஒன் க்ளோஸ்ட் ஃபார்ம், தென் நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஃபார்ம். வாட் இஸ் க்ளோஸ்ட் ஃபார்ம்? இட் கண்டெய்ன்ஸ் கொஸ்டின்ஸ் தட் கால் ஃபார் ஷார்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் ஆர் செக் ரெஸ்பான்ஸ். இல்லை, அதாவது ஸ்ட்ரைட் ஆட்டோ கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதாவது உண்டு இல்லை அப்படியெல்லாம் செல்லுபடியாக அமைவது தான் என்னது
இல்லைனா ஆமா இல்லை முடியும் முடியாது இப்படிலாம் கேள்வி பதில்களுக்கான கேள்விகளாக அமைந்ததுதான் அமைவது தான் க்ளோஸ்ட் ஃபார்ம் கொஸ்டின் அதை இல்லை க்ளோஸ்ட் ஃபார்ம் சிம்பிள் ஆன்சர்ஸாக சொல்லும் வகையில் அமையும். எக்ஸாம்பிள் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ், வாட் ஆர் நாட், ரைட் ஆர் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் அது க்ளோஸ்ட் ஃபார்ம் கொஸ்டின் அதை க்ளோஸ்ட் ஃபார்ம் கொஸ்டின் அதை. தென் ஓப்பன் ஃபார்ம் கொஸ்டின் அதை என்னது டிஸ்கிரிப்டிவ் டைப்னே பார்த்தா இல்லை கொஞ்சம் என்னதான் லேஸாக பார்த்தோம். அதாவது ஓப்பன் ஃபார்ம் கொஸ்டின் அதை இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் காலிங் அப்பான் டி ரெஸ்பாண்டன்ட் டு ரெஸ்பாண்ட் டு டம் இன் ஹீஸ் டிசையர்ட் வே. இல்லை ஓப்பன் ஃபார்ம் கொஸ்டின் அதைங்கன்னா அதை ஒன்றும் இல்லை, அதாவது விளக்கமாக பதிலளிப்பது, இல்லை விளக்கமாக கேள்விகளுக்கு பதிலளிப்பது, இல்லைன்னா டிசைட் பண்ணி தீர்மானம் செய்து இல்லைன்னா பிளான் பண்ணி யோசித்து விளக்கமாக பதில்களை வழங்குவது இல்லைன்னா பதில்களை எழுதுவது என்னது ஓப்பன் ஃபார்ம் கொஸ்டின் அதை. இல்லை கொஸ்டின் சிம்பிளாக அமையும், அதே வழியில் அதற்கான பதில்கள் எப்படி அமையும் விளக்கமான வகையில் அமையும், அப்படியாக அதற்கு ஏற்றபடி கேள்விகள் அமைய வேண்டும். இதுதான் ஓப்பன் ஃபார்ம் கொஸ்டின் அறை. ஓகே, இப்போ கொஸ்டின் அறை என்ன எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிவிட்டது அல்லவா? அதாவது கொஸ்டின் அறையினால என்னது கொஸ்டின் அறை அக்கார்டிங் டு ஜான் பெஸ்ட் கொஸ்டின் அறை இஸ் ஏ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் லாஜிக்கலி அரேஞ்ச்ட் இன் ஏ சீக்வன்ஸ் அண்ட் யூஸ்ட் வென் ஃபேக்சுவல் இன்ஃபார்மேஷன் இஸ் நீடட். The questionnaire affects subjects, feelings, beliefs, experiences, perceptions, or attitudes of some sample of includes. Then questionnaire virtually is the heart of survey operation. Open form questionnaire is a major tool used in descriptive research studies. Then types of questionnaires, closed form and open form. Closed form, it contains questions that call for short, straightforward or check responses. Example, yes or no. What are not right or wrong questions. The next closed form. Closed form means open the open form questionnaire. Open form questionnaire is a collection of open-ended question statements calling upon the respondent to respond to them in his desired way. Okay, then next checklist. அடுத்ததாக படிக்க வேண்டியது checklist. A checklist is a ready-made list of items that facilitate the observer to record the presence or absence of items or behaviors listed therein by checking yes or no or by inserting a response word or number against each item statement. Checklist-னாலே checklist-ல அதாவது விஷயங்கள் என்று சொல்லோட திங்ஸு, ஒரு விஷயம் உண்டென்றால் இந்த விஷயத்தில் உள்ள திங்ஸ் இல்லை ரெடிமேட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாவற்றையும் நாம் ஃபெசிலிட்டேட் டு அப்சர்வ் டு ரெக்கார்டையும் இல்லை அப்சர்வ் நாம் ஆய்வு செய்பவர் நான் விட்டு நோக்கக்கூடிய அந்த ஆள் அந்த நபர் அந்த வசதிப்படி எழுதுவது இல்லை ஐட்டம்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் எழுதி வைப்பது தான் என்னது செக்லிஸ்ட். டு ரெக்கார்டு டீம் ரெக்கார்டுனால் எழுதுவது அல்லவா, ரெக்கார்டு டீம் பர்சன்ஸ் ஆர் அப்சன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் உண்டு அல்லனா இல்லை என்று எழுதுவது. ஆர் பிஹேவியர் லிஸ்டட் தேவன் பை செக்கிங் அல்லனா பிஹேவியர்ஸ் எல்லாம் எழுதுவது. இப்போ எக்ஸாம்பிளாக பர்டிகுலர் பர்சனை பற்றி ஆய்வு செய்வதென்றால் அந்த ஆளுடைய குணநலங்களை எல்லாம் எழுதி வைப்பது, லிஸ்ட் படி லிஸ்ட் போடுவது இல்லை லிஸ்ட் போட்டு எழுதுவது. எஸ் ஆனோ தேவன் பை செக்கிங் எஸ் ஆனோ உண்டு இல்லை என்று கேள்விகளெல்லாம் வைத்து எழுதுவது. அவன் படிப்பான் படிக்க மாட்டான் ஆம் இல்லை அப்படியெல்லாம் கேள்விகள் பதில்கள் ஆகிய விஷயங்களை எல்லாம் வைத்து எழுதுவது. ஆர் பை இன்ட்ரெஸ்டிங் ஏ ரெஸ்பான்ஸ் வேர்ட் ஆர் நம்பர் எகெயின்ஸ்ட் ஈச் ஐட்டம் ஸ்டேட்மெண்ட் அதனால் சில நம்பர் அதனால் வேர்டுகளை யூஸ் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் அவன் என்ன எத்தனை நபர்களுக்கு உதவுனான் 5, 10, 15 இப்படியெல்லாம் ஆப்ஷன்ஸ் போட்டியெல்லாம் எழுதுவது. இப்படியெல்லாம் எழுதுவது தான் என்னது எழுதி வைப்பது தான் என்னது லிஸ்ட் போடுவது தான் என்னது செக்லிஸ்ட் என்பது. ஓகே, தென் நெக்ஸ்ட் இட் இஸ் எ சார்ட் ஆஃப் பையஸ் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இல்லை. இப்போ பையர் இப்போ கடையில் திங்ஸ் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள்
இல்லைனா கடையில் சேல்ஸ் பண்ண உடனே சேல்ஸ்மேன் அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கல்ல செக்லிஸ்ட், செக்லிஸ்ட்டை கையில் வச்சுட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கணும் இல்லைனா வாங்கவில்லை இந்த டிக் அடிக்கும் வகையில் அமைத்து வைத்துக்கொள்வது செக்லிஸ்ட். தென் இன் ரிசர்ச் செக்லிஸ்ட்டு ஆர் யூஸ்டு வென் சம் ஸ்பெசிஃபிக் அப்சர்வபிள் ஐட்டம்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் நீடட் டு பி அப்சர்வ்டு அஸ் இன் பயாலஜி கேஸ் ஸ்டடிஸ் ஆஃப் ப்ராமினென்ட் இண்டிவிஜுவல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் அகெயின்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் நார்மேட்டிவ் ஸ்டடிஸ். இல்லை அதாவது முக்கியமாக இந்த தனிநபர்களுக்கு இண்டிவிஜுவல்ஸுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு அமைப்புகளுக்கு ஆர்கனைசேஷன்ஸுக்கு சில நெறிமுறைகளை வகுக்கும் வகையில் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் என்ன பண்ணுவாங்க செக்லிஸ்ட்டை எழுதுவாங்கல்ல, செக்லிஸ்டாட்டு எழுதி வைப்பாங்க. அதுதான் என்னது செக்லிஸ்ட் என்பது. இன் ரிசர்ச் செக்லிஸ்டாக யூஸ்ட் ஒன் சம் ஸ்பெசிஃபிக் அப்சர்வபிள் ஐட்டம்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் நீடட் டு பில செயல்கள் இல்லைனா இந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸு இல்லைனா ஆட்ரிபியூட்ஸு எல்லாவற்றையும் லிஸ்ட் போட்டு எழுதி வைப்பது. இல்லை இன்ஸ்டிடியூஷன்ஸோ ஸ்கூலோ காலேஜோ இல்லைனா அமைப்புகளோ இல்லைனா தனிப்பட்ட ஆட்களோ லிஸ்ட் போட்டு எழுதி வைப்பது என்னது செக்லிஸ்ட். இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு யூஸ் செக்லிஸ்ட் இன் ஸ்டடியிங் தி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எ ஸ்பைக் இஸ் அட்டெம்ப்ட் இன் வாலிபால் ஆர் ஷார்ட்ஸ் டைரக்டட் அட் தி கோல் இன் ஸ்கோரர். இப்போ வாலிபால் இல்லைனா ஷார்ட் புட்டில் நம்ம எத்தனை ஷாட் அடிக்கும் இல்லைன்னா எத்தனை பால் போடும் என்பதை ஸ்கோர் பால் போட்டு ஸ்கோர் அடிக்கும் என்பதை லிஸ்ட்டு போட்டு வைப்பது. இல்லை ஃபஸ்ட்டு இதுக்கு எத்தனை கோல் அடித்தாங்க இல்லைனா இந்த டீம் எத்தனை கோல் அடித்து அதாவது ஸ்கோரிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வைப்பது தான் என்னது செக்லிஸ்ட் என்பது. இல்லை ஒன்று ஒன்றா டீ வெட்டி 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 விடுவது ஒரு டிக் அடித்து வைப்பது. இல்லை டக் 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 இந்த நம்ம ஸ்கோரிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு விடுவதும் செக்லிஸ்ட் தான். ஓகே இதுதான் செக்லிஸ்ட் என்பது. இப்போ செக்லிஸ்ட்னா சிம்பிள் தான். ஏன்னா செக்லிஸ்ட் என்பது என்னது செக்லிஸ்ட் இஸ் எ ரெடிமேட் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் ஃபெசிலிட்டேட் டு அப்சர்வ் டு ரெக்கார்ட் தி ப்ரெசன்ஸ் ஆர் அப்சன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆர் பிஹேவியர்ஸ் லிஸ்டட் தேர் அண்ட் பை செக்கிங் எஸ்ஆனோ ஆர் பை இன்ட்ரெஸ்டிங் எவர் ரெஸ்பான்ஸ் வேர்ட் ஆர் நம்பர் எகெயின்ஸ்ட் ஈச் ஐட்டம் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் எ சார்ட் ஆஃப் பயஸ் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். இன் ரிசர்ச் செக்லிஸ்ட்ஸ் ஆர் யூஸ்டு வென் சம் ஸ்பெசிஃபிக் அப்சர்வபிள் ஐட்டம்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் நீடட் டு பி அப்சர்வ்ட் அஸ் இன் பயாலஜி கேஸ் ஸ்டடிஸ் ஆஃப் ப்ராமினன்ட் இண்டிவிஜுவல்ஸ் இன் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் நார்மேட்டிவ் சர்வே ஸ்டடிஸ். இட் இஸ் ஆல்சோ பாசிபிள் டு யூஸ் செக்லிஸ்ட் இன் ஸ்டடியிங் தி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எ ஸ்பைக் இஸ் அட்டெம்ப்ட் இன் வாலிபால் ஆர் ஷார்ட்ஸ் டைரக்டட் அட் தி கோல் இஸ் ஸ்கோரர். இதுதான் செக்லிஸ்ட் என்பது. ஓகே ஓகே டுடே வி ஸ்டடி அபவுட் அப்சர்வேஷன் குவஸ்டினரிஸ் அண்ட் செக்லிஸ்ட் ஆகிய மூன்று டூல்ஸையும் பற்றி படித்தோம். இன்னும் மூன்று டூல்ஸ் உண்டு நினைக்கின்றேன். மீதியுள்ள அந்த டூல்ஸ்களை அடுத்த வகுப்பில் டூல்ஸ் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெக்னிக்யூஸை அடுத்த வகுப்பில் மீண்டும் படிக்கலாம். நன்றி.